श्रीमान्वेङ्कटनाथार्यकविताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भूतिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिन्दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलमूत्रताम् ஆழ்வானுடைய வரதராஜ ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் நான் 99வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் தேவப்பிரமாண்டத்தில் பிரார்த்திக்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இமம் ஜனம் ஹந்த கதாபிஷேக்ஷதி ோ வரதிரமாஹிமேமரசிரவாஹீ சந்ததி. அற்புதமான ஸ்லோகம். எந்த ஸ்லோகம் தான் கருவார்த்து? ஆழ்வன் உடைய கிட்டக்கிட்ட போக 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 உடைய தேவப்பெருமாள் கவர்ந்த இந்த நேரம் நிற்கணும், என் எதிர நீ நிற்கணும், நான் நீயும் ஒன்னா பேசணும். முதல்ல கேட்கிறேன், விலோகனையில் விபிரமணையில் பிரபோகம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேர அதாவது உங்களுடைய அந்தரங்கமான கைங்கரியத்தை எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் சரி, அது பண்ணா பண்ணி போட்டோம். வாய் திறந்து ஒரு பேசக்கூடாதா என்ன கேட்கிறேன். வாய் திறந்து பேசுறேன். திருப்பிச்சி நம்பிகளுக்கு எப்படி பேசினாரோ, அவரோட எப்படி பேசினாரோ, அந்த மாதிரி ஆழ்வானோடையும் பேசுறதுக்கு போனாங்க. அதையும் நான் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, பேசினா ஏதோ ஒரு காரியம் சில சமயத்துல தான் சில காரியம் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாத சேவைக்கும் தத்துல போனாக்கா எப்படி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தையும் நம்மளால பண்ண முடியுமோ, அந்த மாதிரி சர்வவித கைங்கரியமும் பண்ணணும். அதுக்கு நீ அனுமதி பண்ணணும், அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அந்த தேவப்பிரமாண்டத்துல கதற நீர் பண்ணாததா என்ன சொல்லி சொல்ற. ஆழ்வானுடைய வைபவத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆழ்வான் வந்து கூடத்துல எழுந்துள்ள இருந்தபோது கடைசியில பரிசுத்தத்துல எந்திரமான எழுந்துள்ள இருக்கே வந்து தேவிச்சுட்டு போவ. சுவாமி தேசிகன் கலங்கத்தால அங்க விஸ்வரூபத்துல வந்து பெருமாளை தேவிச்சுட்டு போவேன்னு அர்த்தம். அனுபதபதிகம் பயிர் அஹிதாம் இந்திராஜா கனகவலய முத்ரா கண்டபாங்கே தர்ப்பான் சொல்லி சொல்ற. ஆகையால தேவப்பெருமாள் காலங்கார்த்தால தேவிக்கிறவர் சுவாமி தேசிகன். பாகவத ஆராதனெல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் சந்தியாவனம் பண்ணிட்டு அந்த பரியங்கத்துல பெருமாள் எழுந்துள்ள வரைக்கும் இருந்து சேவிக்கிறவர் ஆழ்வான். இப்படி ரெண்டு பேரும் தேவப்பெருமாளுடைய வடிவழகில் ஈடுபட்டவர்கள். அப்போ ஆழ்வான் பிரார்த்தனை பண்றார். இப்போ நான் உன் எதிர நிற்கணும், நான் நீர் என் எதிர நிற்கணும். நாம ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருந்துட்டு உம்முடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா என் மேல விழணும். இதுதான் நான் பிரார்த்திக்கிறேன். நான் இங்க அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணிருந்தேன். அர்ஜுனுக்கு சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணிச்சு. சர்வபெருமான் பிரச்சு மாமேகம் சரணம் ரஜா அகந்தோ சர்வ பாப்பேபியோ மோசயிஷாமி மாசிதான்னு சொல்லி சொல்ற. இந்த முன்னிலை படுத்திட்டு நெல்ல எதிர நிக்கிறவனை பார்த்து மாசிக்கா நீ விசாரப்படாத பயப்படாத நான் பாத்துக்கிறேன் ஒன்னன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி உம்முடைய கட்டாட்சம் என் மேல மொத்தம் விழுந்து இந்த சம்சாரத்துல எனக்கு நான் விழுந்துட்டு இருக்கேன். ஐயோ என்னாகமோ என்னாகமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். இந்த பயம் எதுவும் உனக்கு வாண்டா, நான் உன் எதிர நான் நிக்கிறேன், நான் மாசுக்காக நான் பாத்துக்கிறேன், நீ விசாரப்படாதேன்னு நேரம் இருந்து என் எதிர வந்து சொல்லணும். உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழணும். இதுதான் நான் உன் இடத்துல பிரார்த்தனை பண்றேன் என்ன சொல்லி சொல்றார். இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லச்சு, எச்ச ராமன் பசியத்து எஞ்ச ராமோ நபசியதி நெஞ்சித சவசேன் லோகே சுவாத்மா பேனும் விகர்ஹதேன்னு சொல்லி சொல்றேன். அயோத்தியில இருந்த மக்கள்னா ஒவ்வொரு நாளும் ராவனை பார்க்கணுமா. எச்ச ராமம் நபசேத்து எஞ்ச ராமோ நபசியத்தின்னு சொல்லி சொல்ற. எவனொருவன் ராமம் நபசேத்து ராமனை இன்னைக்கு பார்க்கலையோ
சரி, யார் ஒருவனை ராமஹா ந பசியதி, ராமன் பார்க்கலையோ. அதாவது நாம பெருமாளை சேவிக்கணும், பெருமாள் நம்ம அனுகிரகிக்கணும். என்ச ராமன் ந பசியதி, என்ச ராமோ ந பசியதின்னு யார வந்து ராமன் நபசதி பார்க்கலையோன்னு சொல்லி சொல்ற. அப்படி நிந்தித சவத்தேன் லோகே சுவாத்மா பேனும் விகர்சத்தேன். இப்படி ராமனை நாம பார்க்காதையும் ராமனுடைய கட்டாட்சம் நம்ம பேர்ல விழாமலும் இருந்ததுன்னாக்கா இந்த லோகத்துல வகி வாசம் பண்ணி என்ன, வாசம் பண்ணாட்டா என்ன? இதை காட்டிலும் ஒரு தீய பிறவி வேற எதுவுமே இல்லை நமக்குன்னு அயோத்தியில இருந்த மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப எண்ணினார்களாம். இத வந்து ராமனுடைய கட்டாட்சத்துக்காக ஏங்கினார்கள்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல எஞ்ச ராமன் நம நபசிய, எஞ்ச ராமோ நபசியத்தின்னு சொல்றது இருக்க, அந்த உத்தரார்த்தத்துல இருக்கிற விஷயத்த இப்ப சொல்லி சொல்ற. எஞ்ச ராமஹா நபசியத்தின்னு சொல்லச்சு, அது ரொம்ப முக்கியமா இருந்துருக்கு. நாம பெருமாளை சேவிக்கிறத காட்டிலும் பெருமாள் நம்மளை கட்டாட்சிக்கிறதுன்றது இன்னும் ரொம்ப முக்கியமா இருந்துருக்கான். எம்பெருமானாலே கட்டாட்சிக்கப்படுதுன்றது இருக்க, அதுதான் முக்கியமானதாக இருந்துருக்கு. அதை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இமம் ஜனம் ஹந்த கதாபிஷேக்ஷேதி, நீ தேவ பெருமாளேன்னு சொல்லி சொல்ற, வரதான்னு சொல்லி சொல்ற, பிரதட்சிணத்தியோகோ வரத சிரமாபகான்னு வரதா வரதான்னு அந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்லி சாதிக்கிறார். பிரதட்சிணத்தியோகோ தேவப்பெருமாளுடைய திருக்கண்கள், திருக்கண்களாகிற ஒரு நதி, அந்த நதியிலேருந்து வரணும். அது சின்ன நதி இல்லை, பெரிய நதி, அதுவும் வருஷா காலத்துல இருக்கிற நதி. ரெண்டு கண்களும் ரெண்டு நதிகளாக ரூபணம் பண்ற இந்த இடத்துல. கண்கில பார்த்தோம்னாக்க இந்த வருஷா காலத்துல பிரமாதமா ஜலம் போகும், இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் ஜலம் போயிட்டே இருக்கும். அது போனா அதுக்குள்ள அலாலையா அலாலையா போகும். அந்த பக்கத்துல இருந்தாலே போறோம், அந்த அலையிலேருந்து வரக்கூடியதான இருக்க அந்த திவலைகள்லாம் நம்ம மேல விழுந்து சின்னு இருந்து இருக்கும் வாங்க. இப்போ அந்த தேவப்பெருமாள் எழுந்துன்னு இருக்கார். அந்த தேவப்பெருமாளுக்கு முன்ன நான் நிக்கிறேன், நானே உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழணும்னு சொல்லி சொல்ற. என்னன்னோகோ சிரமாபகா என்ன சொல்ற, உங்களுடைய திருக்கண்களாகிற நதிகள்ல இருந்து அகிருத்திம பிரேம ரச பிரவாகஜான்னு சொல்லி சொல்ற. அதாவது இந்த எம்பெருமானுக்கு தேவப்பெருமானுக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம் இருந்துருக்க, இது கிருத்திரிமமான வாத்சல்யம் இல்ல, சத்தியமான வாத்சல்யம். சில பேர் சில சமயத்துல சில தோஷங்கள், சில பேர் இடத்துல இருக்கிற தோஷங்களை கண்டும் காணாம விட்டு போயிடுவா. இது என்னத்துக்காக அப்ப காணாத போறான்னு அப்ப ஒன்னும் சொல்லாது இருக்கான்னாக்க, இன்னொரு சமயத்துல அவனை மாட்ட விடுறதுக்காக இப்ப சொல்லாத இருப்பான். இதுவும் லோக்கத்துல ஒரு இயல்பு தான், லோக்கத்துல சில பேர் நடந்துக்க கூடிய ஒரு செயல் தான் இது. ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னா, அவிஜ்ஞாத்தாவாக இருந்துருக்கார், நம்மளிடத்துல ஒரு வாத்சல்யத்தோட இருந்துருக்கார், நம்மளிடத்துல இருக்கிற தோஷத்தை பாராட்டாமல் இருந்துருக்கார். நமக்கு எப்படியான அனுகிரகம் பண்ணணும்னு ஒரே ஒரு சங்கல்பத்தோட பெருமாள் இந்த இடத்துல தேவ பெருமாளாக இந்த காஞ்சிபுரத்துல ஹஸ்தகிரி மேல எழுந்தருள் இருந்துருக்கார். அவருடைய கட்டாட்சம் இருக்க அகிருத்திரிமமாக இருந்துருக்கு, கிருத்திரிமம் இல்லை. கிருத்திரிம சப்தத்துக்கு ஒரு செயற்கையானது இல்லை. நம்ம எங்கேயோ போறோம், போற இடத்துல பார்த்தோம்னா எல்லாம் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறோம். இது யாரை பார்த்தாலும் சிரிக்கிட்டு ஒரு செயற்கையான ஒரு சிரிப்பை வரவழிச்சுண்டு நாம சிரிக்கிறோம். அந்த மாதிரி இல்லையா? இப்ப நீ வரத்துக்கோசம் தாண்டா நான் இந்த இடத்துல வந்து நின்றுன்னு இருக்கேன். நானு அப்படி இருக்கச்சு, நீ வராத, நீ என் எதிர வந்து நின்றுட்டு இப்படி பிரார்த்தனை வேற பண்ணிட்டு எனக்கு அதுக்கப்புறமா உனக்கு பண்ணாத யாருக்கு நான் பண்ண போறேன்னு சொல்றதாக இருக்கிறேன். ஆகையால அவர் வந்து நம்ம எதிர வந்து நிக்கிறேன், அந்த ஹஸ்திகிரிநாதனாக எழுந்துள்ள இருக்கிற அவர், அவருடைய கட்டாட்சம் இருந்திருக்க கிருத்திரிமம் இல்லாததாக இருந்திருக்கிறது. இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க,
அத்புதம் மகதசி மபூமகம் கிஞ்சிதஸ்திலதஸ்துலம் இத்யகோஷியதிதம் ததக்ரதஹ சத்யமேவ கரிதம் நிதிருஷ்யதே. இதே ஆழ்வானுடைய ஸ்லோகம் தான் ஒன்பதாவது ஸ்லோகம். அத்புதம் மகதசீம பூமுகம் கிஞ்சிதஸ்திகில வஸ்து நிஸ்துலம்னு அந்த சேவப்பெருமானுக்கு சமானமா இன்னொரு வஸ்து கிடையாதா? அப்படிப்பட்ட பெருமான் அவர் எங்க எழுந்துள்ள இருக்காருன்னா அற்புதமாக எழுந்துள்ள இருக்கார். அவரை இப்படின்றதெல்லாம் அசீம பூமுகம் எல்லை இல்லாத ஒரு வைபவத்தோடையவராக இருந்திருக்க, ஆகையால அவர் ஒவ்வொற்றவனாக இருந்திருக்க, அப்படிப்பட்ட அந்த வஸ்து எங்க இருக்குன்னா இத்யகோஷி, இதெல்லாம் வந்து பரபிரம்மத்தினுடைய சுரூபமாக சொல்றது. அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வஸ்து கரிகாமணி அக்ரதா தத்யமேவ கலதஸ்து, இது வாஸ்தவமா சத்தியமா அந்த கத்துகிரி மேல எழுந்துள்ள இருக்காருன்னா நம்ம என்னென்னலாம் கேட்கிறோமோ, ஆழ்வான் எப்படி எல்லாம் கேட்கிறாரோ அதை மொத்தத்தையும் அவர் கொடுக்குறாரு. நீலமேகனிபம் அஞ்சன புஞ்ச சாமகுந்தளம் அனந்த சேந்தாம் அந்த வாணிபதம் அம்புஜநேத்திரம் நேத்திர பாஸ்கரு கரீஞ்ச சதாமின்னு சொல்ற, நான் கண்ணை இழந்தவனா இருந்தா கூட ஒண்ணு நான் நேர கட்டாயம் பார்க்கணும், சேவிக்கணும். நீர் என்ன திருவாபரணம் சாத்தின் இருக்கு, இன்னைக்கு என்ன வந்து கொண்ட சாத்தின் இருக்கு, என்ன வஸ்திரம் சாத்தின் இருக்கு, இதெல்லாம் நான் பிரத்யக்ஷமா சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே அந்த கண்ணை கொடுத்துருக்கேன். இப்ப இந்த கண்ணுக்கு அவர் என்ன கேட்கிறாரோ இப்படி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி, அக்ருத்ரிமமான ஒரு பிரீத்தி, இப்படி வந்திருக்கானே என்ன சேவிக்கிறதுக்கு வந்திருக்கானேன்னு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அந்த பிரேமத்தை பொழியக்கூடியதாக இருந்திருக்கு அமிர்த அக்ருத்ரிம பிரேமரசம். இதுல இயல்பாகவே எந்திரமானுக்கு சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த பிரேமம், பிரீத்தியாகிற ரசம் அந்த பிரசவத்திலிருந்து அதுலேருந்து உண்டாகிறது. அதாவது தேவபெருமானுடைய திருக்கண்களே ரெண்டு கண்களும் ரெண்டு நதியாக இருக்கின்றன. அந்த நதிகள்ல இருந்து அக்ருத்ரிம பிரேமரச பிரவாகஜா பிரவாகத்திலேருந்து உண்டானதுன்னு அர்த்தம். எம்பெருமானுடைய இயல்பாக இருந்திருக்கிற பிரேமம், பிரேமம்ன்றது வாத்தல்யத்தை சொல்லி சொல்றது, வாத்தல்யம் வகையில ஒரு நீ அந்த பிரேம சப்தமே அது அவர் அசாதாரணமான ஒரு சப்தம். இது பக்தியெல்லாம் சொல்லலாம், அன்புன்னு சொல்லி சொல்றது, பிரீத்தின்னு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். இந்த பிரேமம்னு சொல்றது இருக்க, இது கண்மண் தெரியாத அவளிடத்துல வைக்கக்கூடிய ஒரு பிரீத்தியை சொல்றது, அதுதான் பிரேம சப்தத்தினால சொல்ற. கண்ணனிடத்துல ராத வச்சிருக்கிற பிரீத்தி, கண்ணனிடத்துல திருவாயர் பாடியில இருந்திருக்கிற அத்தனை ஆயர் குடி மக்களும் வச்சிருக்கிற பிரீத்தி இருக்க, அது மொத்தம் பிரேமதான். அந்த பிரேமன்னு சொல்லிச்சு அவர்கள் யாருக்குமே யாருமே திருவாயர் பாடியில இருந்த அத்தனை பேரும் கண்ணனை பரபிரம்மமாக பார்க்கல. தங்கள்ல ஒருத்தராதான் கண்ணனாவெல்லாம் மொத்த பேரும் பார்க்கறான். அந்த கண்ணனோட சேர்ந்து இருக்கிறது, கண்ணனோட அனுபவிக்கிறது, இது எல்லாத்தையுமே அதுதான் தங்களுக்கு புருஷார்த்தமா நினைக்கிறார். இவர் பரபிரம்மமாயிருக்கார், பரபிரம்மமா இருந்திருக்கிற ஸ்ரீயப்பதி, அவரோட நாம சேர்ந்திருக்கோம், சேர்ந்து நமக்கு பெருமை வருதுன்றதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு அவளுக்கு அதை பத்தி ஒரு விசாரமே இல்லை, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்பல. கண்ணனை கண்ணனா பாக்குறான், கண்ணனிடத்துல அப்படியோ ஒரு பக்தி இருந்துருக்கு. அக்ரூரா அப்படின்னு சொல்லி பிரேயர் வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றார். அந்த இதில் இருக்கிறவன் மொத்த பேரும் வெதும்பராளம். அக்ரூரர் வந்து கண்ணனையும் பலராமரையும் கம்சன் வர சொன்னான்னு சொல்லிட்டு அழிச்சுட்டு போறார். இப்படி அக்ரூரன்னு உனக்கு யாரா பேர் வச்சிருக்கா, ஒன்ன காட்டிலும் க்ரூரமான மனுஷன் யாருமே கிடையாது. இப்படி 500,000 பேருடைய எண்ணத்திலையும் இருக்கிற கண்ணனை நீ மொத்தத்தையும் இங்கேருந்து அழிச்சுட்டு போறங்களே, நகரத்ரீ கலாபைன்னு சொல்லிட்டு இந்த கண்ணன் வந்து அங்க திருவாயிரபாடியிலேருந்து மதுரைக்கு போயிட்டான்னாக்க திரும்பியா இங்க வரப்போறா? எங்க அத்தனை பேர் மனத்திலையும் ஒரு வேதனையை உண்டு பண்ணிட்டு கண்ணனை அழைக்கும் போறேன், ஏண்ட வரமாட்டேர், இங்க வரமாட்டேரன்னா காரியம் முடிஞ்சா கண்ணன் வரமாட்டேரன்னா வாஸ்தவம் வரவ. ஆனா அந்த நகரத்துல இருக்கிற ஸ்திரீகள்லாம் அவளுடைய மேனாங்கி தனத்தினால கண்ணனை வரவிட்டாது பண்ணிடுவாங்க. நாங்கள்லாம் இயல்பா இருக்கிறவா, எங்களுக்கு கண்ணனிடத்துல இருக்கிற பிரீத்தியை வெளிப்படுத்த கூட எனக்கு தெரியாது, நான் அப்படி இருந்துட்டு இருக்கிறவன்.
அப்போ அந்த மாதிரி இருக்கின்றவளாக இருக்கிற எங்களை போய் அவளோட கம்பேர் பண்ணாக்க அவளுடைய ஒரு நிலை என்ன, அவளுடைய வார்த்தை, ஒரு சிரிப்பு, ஒரு கண்ணழகு காண்பிக்கிறது, இதெல்லாம் ஒண்ணு பண்ணாருனாக்க யாருதான் வாங்க மாட்டா? கண்ணனும் வாங்கிடுவான், அவன் வராத போயிடுவானே, நான் என்ன பண்றேன்? அப்ப இந்த அக்ரூரர் வந்து கண்ணனை அழைக்கும் போச்சு, உனக்கு யாரா இப்படி அக்ரூரன்னாக்க கொடியவன் அர்த்தம், அக்ரூரன்னாக்க அதாவது கொடியவர் இல்லாதவர் நல்லவர்னு அர்த்தம். ஆனா நீ கொடியவராக இருந்திருக்கிற இந்த 500,000 பேரையும் இப்படி மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி அழைச்சு போற உனக்கு யாரா இப்படி பேர் வச்சான்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரி அந்த பெருமாளிடத்துல பெருமாள் நம்மளிடத்துல ஒரு பிரேமம் வச்சிருக்கிறான். நீ எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் பண்ணிட்டு போ, என்னிடத்துல நீ சரணாகதி பண்ணிட்டேன்னாக்க உன்னை அனுகிரகம் பண்றதுக்கு வச்சுக்கோந்தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், இங்க அத்திகிரி மேல நான் என்னன்னு இருக்கேன்னு சொல்லி சொல்றான். என்னுடைய கட்டாட்சம் உன் மேல வேணும், நான் உங்க எல்லாரையும் பார்க்கணும், நீங்க எல்லாரும் ஒரு சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக தான் இங்க ஹஸ்திகிரி மேல அந்த தேவ பெருமாளாக எழுந்திருக்க கண்ணன். அது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த கண்ணனுடைய நோக்கு இருக்க பார்வை இருந்திருக்க அந்த பார்வை நம்மளுடைய சிரமத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அப்ப ஏற்பட்டது அகிருத்ரிம பிரேமரத பிரவாகஜா, அந்த பிரவாகமாக ஒரு பெரிய போனது, அந்த பிரவாகத்திலேருந்து தோன்றியது சிரமாபகா, நம்மளுடைய சிரமத்தை போக்கடிக்க கூடியதுன்னு சொல்லி சொல்ற. அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்கா நம்மளுடைய சிரமங்கள்லாம் போயிடுவோம். அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு பின்சிரிப்பு சிரிப்பேருன்னா போறோம், அப்படி வான்னு சொன்னேருன்னா போறோம், அந்த கட்டாட்சம் வந்துருக்குன்னா நம்மளுடைய சிரமம் எல்லாம் போயிடும். அது விசிறுத்தறி வீக்ஷண வீச்சி சந்ததினு சொல்றது. இது எல்லா இடத்துலையும் பரவுறதாக இருந்துருக்கு. நம்மளிடத்துல இருக்கிற ஒரு வாத்சல்யம், இந்த வாத்சல்யத்தினால அவர் அந்த அதை வந்து அந்த கண்ணாலேயே நம்மளை கட்டாட்சி பேர்னாக்கா போறோம். நம்மளுடைய தோஷத்தை எதையும் பார்க்காத கட்டாட்சி பேர்னா போறோம். அந்த கட்டாட்சி சாட்சியனாக்கா அதுவே போறோம், அது எல்லா இடத்துலையும் பரவக்கூடியதா இருக்கு. அந்த வீக்ஷண வீதி, அந்த தேவபெருமானுடைய கண் நோக்கு பார்வையாகிற ஒரு அலை இருக்க, அலை இருக்க அது தொடர்ச்சியா வருது. சந்ததிகின்னு அலை அலையா அலை அலையா அலை அலையா வருது. நம்ம மனசால நினைச்சு பார்த்துக்கோம், பெரிய கும்பல் நாம சுவாமிய சேவிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். வந்திருக்கிட்டு அத்தனை கும்பல் நடுவுல அவரும் பெரிய காரியங்கள்லாம் ஏதோ முக்கியமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, அப்படி திரும்பி பார்க்கறேன், பார்க்கட்டு அப்ப ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறேன், அப்படி ஒரு தலையை ஆட்டுறேன். இது ரெண்டு பேரும் நமக்கு மீதி வந்து விசாரிச்சு இது பண்ணணும்னு ஒண்ணுமே இல்லை, ஆயிரக்கணக்கில் காத்தன்ட்டுக்குவான் இருக்கிட்டு நம்மளை பார்த்து ஒரு தலையை அரிசி, ஒரு தலையை ஆட்டி, ஒரு புன்சிரிப்பு சிரிச்சு, ஒரு கட்டாட்சம், அந்த பார்வை நம்ம மேல பட்டுத்துன்னா போறோம், நம்மளுடைய சமம் மொத்தம் போயிடும். தேச விதேசத்திலேருந்து வந்து சுவாமியை திருநட்சத்திர தண்ணிக்கு சேவிக்கணும்னு நாம் வரோம், அத்தனை நடத்துல வர செய்யும் அங்கே வந்து சுவாமியை நாம் சேவிக்கச்சு பார்த்தோம்னாக்க இவ்வளோ பேர் இருக்கா, இவ்வளோ பேர் நடுவில் நாம் போய் ஒவ்வொருத்தரா நம்மளை கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? நான் அப்படி தலையை ஆட்டுறேன், அது ஒன்று போடும். இதுதான் நாம் இப்போ பண்ணிருக்கிற ஒரு பாக்கிய விசேஷம்னு சொல்லி சொல்லணும். நான் தேவன் பார்க்கணும் என்ன சொல்ற மாதிரி அப்படியே வந்து நிறைய மகான்களோட எல்லாம் பழகிற, அதாவது அந்தரங்கமா கைகரியம் பண்ற பாக்கியெல்லாம் அது எனக்கு கிடைக்கல. நான் கைகரியம் பண்ணதெல்லாம் ஐயா சுவாமிக்கும் அப்படியே திருத்தகப்பனா இருக்கும் அப்படி இருக்கோ, அதுக்குதான் ஏதோ ஏதாக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கைகரியம் பண்ண முடியாத ஒரு பாக்கியம் அப்படி எனக்கு கிடைக்குது. உங்களோட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுவாமிக்கு திறமே பாங்க இல்லாத இருந்தது ஒரு சமயத்துல, அது 84 நினைக்கிறேன். அப்போ அப்போ இந்த காஞ்சிபுரத்துல வெங்கடி டாக்டர்னு ஒருத்தர், நம்மளோட டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் ரெண்டு தான் வைத்தியம். அவர் பரம பக்தியோட சுவாமிக்கு வைத்தியம் பண்ணிருந்த அவர் என்ன பண்ணுவார்னாக்கா நிச்சயம் நிச்சயம் சாமி திருமணி எப்படி இருக்குன்றத போய் சொல்லணும். அது சொன்ன பிறகு சாயங்காலம் வந்து
அவர் வந்து ஒரு மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்தை கொண்டு போய் நாங்க கொடுத்தோம், ராத்திரி கொண்டு கொடுத்துருந்தோம். அந்த மருந்தை அவர் உபயோகப்படுத்திக்கணும். அந்த சமயத்துல இந்த மாதிரி இந்த அங்கங்க கையில போன வச்சிருந்து பேசுறதுன்றதெல்லாம் இருக்க, இந்த மாதிரி சௌகரியம் எல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. அந்த சமயத்துலாம் அப்போ அவர் என்ன மருந்து கொடுக்குறாரோ அதை கேட்டு அவர் திரும்ப நீ பத்தி நிற்க நிற்கும் சொல்லி சொல்லிட்டு தான் வரணும். அந்த 84 நினைக்கிறேன் அந்த சமயத்துல வந்து பெரிய உற்பத்தம் லோகத்துல இந்திரா காந்தி போயிட்டார். எந்த பஸ்ஸும் போல, ஒன்னும் போல. அவர் டாக்டர்கிட்ட போய் சொல்றேன், சாயங்காலம் 6 மணிக்கு சொல்றேன், நான் இன்னைக்கு பஸ் எல்லாம் எதுவுமே போல, நான் எப்படி போவேன்னு தெரியல எனக்கு, அதையெல்ல நாளைக்கு பஸ் போச்சு, இந்த மருந்து கொண்டு போய் கொடுக்கணுமா கேட்கிறேன். இந்த டாக்டர் நம்மளோட ஒரு டாக்டர் தான். இவர் நான் வந்து ஆஸ் எ ஃபிசிஷியன் நான் டாக்டர்ன்ற முறையில் நான் சொல்றேன், இந்த மருந்தை இன்னைக்கு சாப்பிட்றது அவர் திறமையை நீக்கி உகந்தது, இதை சாப்பிட்றது தான் நல்லது. அதுக்கப்புறம் உன்னால் போக முடியல, நான் கொடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னேனாக்கா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த வார்த்தைக்கு சொன்ன பிற்பாடு என்னால நம்மளுடைய அபராதத்தினால சுவாமி திருமணிக்கு தானே அழுத்தம்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். இங்கேருந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை குற்றிண்டு இங்கேருந்து ஏதோ போய் காஞ்சிபுரம் நாவல் பார்த்தோம், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்கு. அதுல 1.5 வரைக்கும் போனேன். 1.5 போன பிற்பாடு அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்து போய் எப்படியோ ஒன்னும் போய் சேர்ந்துட்டா ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். சுவாமி திருமலையில கதவு காத்திருந்து ரேடி சின்ன சுவாமி படுத்திருந்து சயின்ஸ் இருந்து நான் கதவை திறக்கிறேன். அந்த டொமுனு அந்த கதவை திறக்கிற ஓசை கேட்ட உடனே கண்ணை கூட திறக்கல, ராமநாடா அப்படின்னு கேட்குது. இது ஒண்ணு போற எனக்கு ஒரு 4 மணி காலமா அல்லாடி கஷ்டப்பட்டு நான் வந்ததுக்கு அந்த சிரமம் மொத்தம் ஒரே கணத்துல போயிருக்கு. என்னன்னா இது காரணம் என்னன்னா, சுவாமியினுடைய திருவிழத்துல நம்மளும் ஒரு ஏதோ ஒரு ஜந்துவா அவர் திருவிழத்துல எண்ணத்துல இருக்கோம்னாக்க இதை காட்டிலும் பாக்கியம் வேற என்ன இருக்குன்னு. இப்போ தூரம் ஒரு 6 மைல் நடந்து வந்ததோ, இங்க நின்றதோ, அந்த குளிர்ல வந்ததோ, எதுவுமே ஒரு சிரமமாவே தெரியல, மொத்த சிரமமும் போயிடுது. இது கண்ணை திறக்காத சொன்னதுக்கே நம்ம சிரமம் போயிடுச்சுனாக்க, அந்த பெருமாள் கண்ணை திறந்துட்டு நம்ம இடத்துல ஒரு கட்டாட்சத்தை அவர் கட்டாட்சம் நம்ம மேல விழுந்ததுனாக்கா அதுக்கப்புறமா என்ன இருக்க போறது, நம்மளுடைய சிரமம் என்னதான் இருக்க போறதுன்றத யோசனை பண்ணி பார்க்கணும். சிரமாபகா அகிருத்ரிம பிரேமரச பிரவாசக விதிருத்வரி வீக்ஷண வீச்சி சந்ததி. இது எல்லா இடத்துலையும் பரவக்கூடியதாக இருந்திருக்கிற பெருமாளுடைய கட்டாட்சமாகிற ஒரு அலைகள், அலைகளுடைய ஒரு தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. இமஞ்சனம் கதா அபிஷேட்சின்னு சொல்லி சொல்ற இந்த ஜந்து நம்மளிடத்துல எதனா ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கா, ஒரு சிறப்பு இருக்கா என்று கேட்டோம்னா, ஒரு சிறப்பும் இல்லாத இந்த ஜனம், இந்த ஜனத்தை எப்பொழுது அது நினைக்க போறதுன்னு பிரார்த்தனை பண்ற. உங்களுடைய கடாட்சம் என் மேல எப்ப விழ போறது, நாம ரெண்டு பேரும் எதிரெதிர நின்று எங்க ராமோ நபசதின்ற ஒரு நிலையில நான் இருந்திருந்த இத்தனை நாள் வரைக்கும் அந்த நிலை போகிறதுன்றது இருக்க. இப்பதான் எவனை ராமன் பார்க்கலையோன்ற ஒரு நிலை, அந்த பெருமாளுடைய கடாட்சம் நம்ம மேல விழாதுன்ற இருந்ததுனால அந்த எங்கிருந்த நிலை போக, உம்முடைய கட்டாட்சம் என் மேல விழருகின்ற ஒரு நிலை எனக்கு வந்திருக்க, இதை காட்டிலும் வேற என்ன பாக்கியம் வேணும், இதை நீ எப்ப பண்ண போறேன், உன்னுடைய கட்டாட்சம் என் மேல எப்ப விழ போறது ஃபியூச்சர்ல கேக்குறேன். அபிஷேட்சி நீரே என்ன வந்து நீராக்க போகிறதில்லை. சம்சாரம் மறுகாந்தாரே துர்வியாதி யாக பீஷணி விஷயக்ஷுத்ர குல்மாட்டியே விஷா பாதபசாலினி புத்திரதார் கிரகக்ஷேத்திர மிருக திருஷ்ணாம்பு புஷ்கலே. இதெல்லாம் சம்சாரத்துல நாம இருந்திருக்கோம், உழல்ற வாழ்க்கைய ஒரு நிலைப்பாடு. இத தேவராஜ அஷ்டகத்துல திருக்கட்சி நம்பிகள் சாதிக்கிறார். துர்வியாதி வியாக்ர பீஷணன் நம்மளுக்கு வாழக்கூடிய வியாதி எல்லாம் புலி சிங்கம் கரடி மாதிரி நம்மள பயமுறுத்துறதா இருந்திருக்கான். இந்த மாதிரி இருக்கிற ஒரு புதர் முள்ளு புதர்ல விஷய சுத்ர குல்மா ஜே பாதபசாலின்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி ஒவ்வொரு சம்சாரத்தை இருக்க சொல்றது.
सुदीक्षण सुधासिक्षेप शीकर कारुण्य मारुतानी शीतल अभिणी अंदरमान प्रार्थना पड़ अगर प्रार्थना पड़े नहीं अभिषेक उन्न कटाक्षण अभिषेक पड़नों प्रार्थना पड़े वार्ते इवर वार्ते विसम अंदर प्रार्थना इतना कदाभिषेक सिद्धवत्कृत ना ये कटाल नहीं कणुण कण को उमक अंतरमा अंतरंगमा कईकर्यम पड़ मुड़ा और भाग्यम होने सोदे वार्ता पड़े सर सर्वदेश सर्वकाल सर्वावस्थोचित कईकर्यम ना पड़ मुड़ान और भाग्यते कुटे इतने बाकी उन्ने बाकी उमे पार्क उमे तरक अलगूडान वीक्षण वीटीन निश्चय अभिषेक पड़पे अंदर आना अभी ना कानून सिद्धा परीक्षा रिजल्ट वरपो सिद्ध इीके प्रार्थना पड़े करीश वर्त सदास्वे समीपत ना एपूं प्रार्थना पड़े इन प्रार्थन कदाभिषेक और केंदा केकृद इवको ना वन टू वन नर पाटर नाम पाटर अभी उन्नक्षम विपूर अभिषेक पड़पे कईंक्रिय रूप अभिषेक कईंक्रिय आश्चर्य और सन्वेश कईंक्रिय विवराज्य पटाभिषेक पड़ वा इतना स्वामी देशिकन शरणागति गर्ज साधिक नमचार्य आचार्य नम कल्याण पड़ वे मारि शरणागति पड़ वे शरणागति पड़ पा दिव्यम आदेश चिंतराज पदम भजंती यार दीप प्रकाश शरणागति पड़वा पटाभिषेक युवराज पटाभिषेक अंत शरणागति पड़िया युवराज पटाभिषेक युवराज महाराजावे नाम चक्रवर्ती आगण श्रीवैकुंठ सर्वदेश सर्वकाल सर्वावस्थोचित कईंकर्य नाम एल पड़पो आगे अगे पोना कईंकर्य साम्राज्य अधिपति आगेपर இந்த யுவராஜ பட்டாபிஷேகம் எதுக்காக பண்றான்னாக்கா இவன் தான் வரப்போற ராஜான்னு அதுக்கு அதுக்கு தீர்மானத்துக்காக சொல்றது என்ன யார் ராஜாவா வருவாளோ என்ன நீங்க விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப யார் யுவராஜாவா இருக்காளோ அவன் தான் ராஜாவாக போறான்றதுனால அப்ப ஆவேக பாத மனகா பரிகரியயாந்தி நிஞ்சான சிந்திய யுவராஜ பதம் பஜந்தி आदेश पात्र शरीर वरीकों इंगे कुमार्यते पड़को ना वो श्रीवैकुंठ कईंकर्य साम्राज्य अधिपति आगण अंद एण्डा इंवान कदाभिषेक नहीं निश्चय युवराज पटाभिषेक पड़ी वैसे साम्राज्य पटाभिषेक पड़ी वे कदाभिषेक विष्णु कटाक्ष जायमान दशल पेमे कटाक्ष सवय मोक्षा चिंता जायमान पुरुषन मधुसूदन नमदे यार मधुसूदन एमान कटाक्षो सवय मोक्षा चिंता मोक्ष पी नवरा
சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார் இதே விஷயத்த. அசிரம் பீடிதாத்தமரீதி ஜீவாஹதுரஸ்து நிரவக்ரஹமேதமானா தேவத்வதீய கருணாமிருத திருஷ்டி பாதஹ. ஜீவாதுரஸ்து, ஜீவாதுன்னா உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து நான் இந்த சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். வரத போக மரீதிகாகும், வெயில் வெயிலோட வெயில், அதுல ஒரு காலம் நேர், காலம் நேரில் போய் ஜலம்னு நினைக்கிண்டு அந்த காலம் நேர்லையும் வெயில்லையுமா நான் வழிந்து இருக்கேன். நானு அந்த சமயத்துல உன்னுடைய கடாட்சம், தேவத்வதீய கருணாமிருத திருஷ்டி பாதா, ஹே தேவா அப்படின்னா தேவா தேவன்னா தேவ பெருமான் தான், வேற யாரு இருக்கு, யார சொல்ல முடியும் நம்போ. ஸ்வதீய கருணாமிருத திருஷ்டி பாதா, உம்முடைய கருணமையாக ஒரு அமிர்த திருஷ்டி இருக்கேன். இது அமிர்தம் தான் வந்து பொழைப்பு, அதாவது இவன் பொழைக்கவே பொழைக்க மாட்டான்னு சொல்லி இருந்தான்னா கூட சஞ்சீவனின்னு பேர் அந்த மருந்து கூட ராமருக்கு வரத்து பொழைப்பிக்கிற மருந்து. ஆகையால அந்த சொரிய கருணாமிருத திருஷ்டி பார்த்தா அது எப்ப என் மேல விழ போறதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி இங்கேயும் ஆழ்வான் போன வழியில சுவாமி தேசிகன் காண்பிக்கிற அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஜாயமான திசையில எனக்கு ஏற்பட்டதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ எதிரெதிரே இருந்துட்டு உம்முடைய கட்டாட்சம் என் மேல விழுந்து என்னை எப்ப குளிர்விக்க போறது, இந்த சம்சார தாபம் மொத்தம் போக்கடிக்க போறது, எனக்கு எப்போ இந்த பட்டாபிஷேகம் பண்ற அளவுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்க போறது, இது என்னுடைய எல்லா சிரமத்தையும் போக்கடிக்கக்கூடியது, என்னுடைய தோஷத்தை பார்க்காமல் என் மேல உங்களுடைய கட்டாட்சம் வாத்சல்யத்தினால அந்த பிரேமையினால விழுற அந்த கட்டாட்சம் இருக்கு, அந்த கட்டாட்சம் எப்ப விழ போறதுன்றத நான் உன்னையே நோக்கிட்டு நான் இருந்துட்டு இருக்கேன், உன்னையே பார்த்துட்டு இருக்கேன். அப்பா தேவப்பெருமாள் உங்களுடைய கட்டாட்சம் எனக்கு வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தினால அழுவான் பிரார்த்திக்கிறது தான் நாமளும் பிரார்த்திக்கணும். அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கு எப்பவும் இருக்கணும். அந்த கட்டாட்சத்தினாலதான் நாம இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும். அது எப்பவும் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அழுவானும் சுவாமி தேசிக்கணும் தேவபெருமானும் தான் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிகன் மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.